ஆக எந்த வகையாயினும் இந்த ஐந்து வகையான உடம்புகளும் தத்துவ கூட்டமே. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று முதலாக மேலே இருக்கக்கூடிய சிவ தத்துவம் நீங்களாக. சிவதத்துவம் உடம்பாக வராது. எனவே நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, இந்த ஐந்தும் நமக்கு உடம்பாக வாராது. அப்போ 31 தத்துவங்கள் நமக்கு உடம்பாக வரும். இந்த 31 தத்துவம் தான் 5 வகையான உடம்பாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதுதான் செய்தி. ஏன்னா இப்போ நமக்கு நூற்பாவின் கருத்து என்னென்னா, உடம்பு ஆன்மா அல்ல, உடம்பு வேறு, உயிர் என்கிற பொருள் வேறு. இதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்படியே உரை பாருங்கள். பொறி புலன், பொறி என்பது ஐம்பொறி, புலன் என்பது ஐம்புலன். இதுவே பொறி வேறு, புலன் வேறு. பொறி என்பது மெய்வாய்க்கண் மூக்குச் செவி, புலன் என்பது அவற்றால் நுகரப்படுகின்ற விடயம், சுவை ஒளி உரு ஓசை நாற்றம். அதனால் பொறி புலன் முதலியவற்றை தன்னின் வேறல்ல. ஆக இந்த கருவிகள் நாம் அல்ல, இந்த கருவி வழியாக நுகரப்படுகின்ற விடயங்கள் அது நாம் அல்ல. அதனால் தன்னின் வேறல்லனவாக கண்டு அவற்றோடு பிரிப்பின்றி நின்று, அது வேறு, நாம் வேறு. அதே சமயத்தில் வேறல்ல சொல்லார். எனவே கண் முதலியவற்றை தன்னின் வேர் அல்லனவாக கண்டு, இது என்னை விட்டு வேறானது அப்படின்னு தெரியாமல் அவற்றோடு கூடி பிரிப்பின்றி நின்று நனவு நிலையில், அதாவது சாக்கிர அவத்தை. இப்போ கண் ஒரு பொருளை காணுகிறது. காணுகிற நாம நான் கண்டேன் அப்படின்னா காணுகிறோமே ஒழிய, கண் கண்டது நான் கண்ணின் வழியாக கண்டேன், செவி கேட்டது செவியின் வழியாக கேட்டேன் அப்படின்னு பொறி வேறு, புலன் வேறு, நான் வேறு அப்படின்னு ஒவ்வொன்று நுகர்ச்சியின் பொழுதும் நமக்கு அறிவு நிகழ்கிறதான்னு கேட்டால் இல்லை. பார்த்தேன், நான் பார்த்தேன், கேட்டேன், நான் கேட்டேன். அப்போ அந்த கருவி, அந்த கருவியினால் நுகரப்படுகிற விடயம், இந்த ரெண்டையும் அது வேற நான் வேற அப்படின்லாம் இல்லாமல் அதுவே நான். இப்போ சில நேரங்களை பார்க்க முடியுங்களா? உதாரணத்துக்கு உணவு உண்ணுகிற ஒருவன் அந்த சுவையினுடைய விருப்பம் காரணமாக அதை நுகர்கிற பொழுது தன்னை மறந்து விடுதல் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். கண்ணில் காணக்கூடிய ஒருவனுக்கு ஏனையவை மறந்து போகின்றன. அப்படி தான் போஸ்டர் ஒட்டியிருக்கிறத பார்த்து போட்டு ஆரன் அடித்தா கூட தெரியாமல் நிற்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம். ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, பார்க்குறவன் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்கள் போய் பின்னாடி நின்று ஆரன் அடிச்சிட்ருப்பீங்க, அவனுக்கு அது கூட தெரியாமல் பார்த்துருப்பான். ஏன், அந்த கண்ணை தவிர அவனுக்கு வேறு நிகழலை. அது மட்டும் இல்லை, கண்ணின் வழியாக நிகழற காட்சியில் அவன் தன்னை மறந்து நிற்கிறான். இது ஒவ்வொரு விடய அனுபவத்திலும் நிகழும். அது கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, மெய்க்கு, எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் அதுதான் சொன்ன, தன்னின் வேறல்லனவாக கண்டு அவற்றோடு பிரிப்பின்றி நின்று. இது எப்போ? நனவு நிலையில் நடக்குது. நம்ம விழிப்பு நிலையில், நனவு நிலை இருக்கும்போது இது நடக்குது. சரி, கொஞ்சம் உறக்கத்துக்கு போனோம்னா இந்த கருவி இருக்கிறது, எது கண்ணு, காது, மூக்கு, வாய் போன்ற கருவிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கருவி விட்டு உயிர் நீங்கி நிற்கிது. உறக்கத்தின் பொழுது கண் காண்பதில்லை, செவி கேட்பதில்லை. எங்கே? கண்டம் என்ற இடத்துக்கு வந்துட்டாவே, உயிர் இங்கே வந்துட்டாவே இந்த அஞ்சின் தொடர்பும் நீங்கி விடுகிறது. அதான் சொல்கிறார், அவத்தை, அதாவது சாக்கர் அவத்தையில் நிற்கும்போது. ஆக நனவு நிலையில் நிற்கும் சாக்கர நிலையில் சொல்கிறார். எனவே அந்த சாக்கர அவத்தை நிற்கும் உயிர் அப்பொறி புலன் முதலியவற்றின் வேறாம். இந்த பொறி வேற, புலன் வேறாம். எங்கனம் அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனில் அவ்வுயிர்
கனவு நிலையில் நின்று கனவு கண்டு பின் உறக்கம் முதலிய பாடுகளை அடைந்து, அந்த பாடு அப்படிங்கிறது நிலைன்னு பேர், உறக்கம் முதலான நிலைகள், அதாவது நெஞ்சில் கண்டத்தில் இருப்பது, நெஞ்சில் நிற்பது, நாபையில் நிற்பது, மூலாதாரத்தில் போய் உயிர் ஒடுங்கி கிடப்பது, ஐம்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனவே முதலிய பாடுகளை அடைந்து உடலானது நுகர்வு விருப்பம் செயல்பாடும் இன்றி அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அது எந்த ஒன்றையும் நுகர்வதில்லை, எந்த ஒன்றையும் விரும்புவதில்லை, எந்த விதமான செயல்பாடும் இருப்பதில்லை. எப்போ அந்த ஐம்பாடு என்கின்ற கபூர்வ மத்தியில் இருக்கிற உயிர் மூலாதாரத்தை நோக்கி செல்லுகிற பொழுது நமக்கு என்ன நிகழும் அப்படின்னு கேட்டால், உடல் சலனமற்று கிடக்கும், எதையும் அது அறியாது, எதையும் நுகராது. அந்த நேரத்தில் ஏதாவது விருப்பம் நிகழுமா அப்படின்னா விருப்பம் நிகழாது. ஏன், விருப்பம் நிகழ்வதற்கு அதற்கு கருவி கூட இருக்கணும், கருவி நம்ம கூட இல்லைன்னா விருப்பம் நிகழாது. அராகம் அப்படிங்கிற தத்துவம் கூட இருந்தால் தான் விருப்பம் நிகழும், கலை என்ற தத்துவம் இருந்தால் தான் செயல்பாடு என்கிற தொழில் நிகழும், வித்தை என்பது உடன் இருந்தால் தான் அறிவு செயல்படுகிற அந்த செயல்பாடுகள், ஞானம் என்கிற தொழிற்கருவி அறிதற்கருவியானது தொழிற்படும். அப்போ கலை வித்தை அராகம் இந்த மூணும் நீங்கள் இந்த நெஞ்சை விட்டு கீழே போகும்போதே அடிபட்டு போச்சு, அடிபட்டு போச்சுன்னா கூட இல்லை நம்மகிட்ட, இங்கே தான் அஞ்சும் இருக்குது. நெஞ்சுக்கு போகும்போதே நமக்கு சித்தம் புருடன் அப்படி புருடன் அது இருக்குதே, ஆ இருக்குது, ஆனால் அது என்னுடைய செயல்பாடுகள் புறத்து ஒரு கருவிகளோடு தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ நாபிக்கு போகும்போது புருடனும் பிராணனும் அப்படி ரெண்டும் போகுது, நாபியை விட்டு கீழே மூலாதாரத்துக்கு போகும்போது மூலாதாரத்தில் புருடன் மட்டுமே ஆக நிற்கிறது. அங்கே அஞ்சும் இருக்குது, ஆனால் இருக்கிற ஐந்தும் செயல்படுவதற்கான கருவிகள் இல்லை. அப்போ அந்த உயிர் எப்படி இருக்கும், புருடனோடு கூடி அப்படியே ஓய்வில் இருக்குது, அறிதல் நிகழ, விருப்பம் இல்லை, செயல்பாடு இல்லை. அதான் சொல்கிறார், நுகர்வு விருப்பமும் செயல்பாடு இன்றி ஓரிடத்தில் கிடந்து, அதாவது கனவு காணும்போது, பின் நனவு நிலை உற்று விழித்த இடத்து, கனவு முடிச்சுட்டு விழித்தோம், எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம அந்த கனவில் எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சே, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தோமே பார்த்தோமே அப்படின்னு அந்த ஒரு நிமிடம், அடாடா அது கனவா, இப்போ பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சே அப்படின்னு மெல்ல ஞாபகத்துக்கு வரும், ஓ அப்போ இன்னைக்கு கனவு கண்டிருக்க மாட்டிருக்குதே அப்படி, அப்போ கனவு கண்டேன் என்ற நினைவு வருது. அதான் சொல்கிறார், எனவே நனவுற்ற நிலையில் விழித்த இடத்து தெளிவடைந்து முன் கண்ட கனவையும் சொல்லி, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அதனை முழுவதும் சொல்ல வாராமையின், அது தொடக்கம் தெரியல முடிவு தெரியல தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஒரு கனவு அப்படி தான் நமக்கு அறியப்படுகிறது. அதனால் முன் முழுவதும் சொல்ல வாராமையின் உறக்கம் முதலிய ஏனைய பாடுகளின் அனுபவத்தை உணர்ந்து, இன்றைக்கி கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சனுங்க நல்லா இருக்கேன், கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு நல்லா தூங்கி எழுந்தேன், இப்போ நான் தூங்கும்போது நல்லா தூங்குறேன்னு நினச்சி தூங்குவதில்லை, அது எழுந்த பிறகு தான் தெரியுது நல்லா தூங்கியிருக்கிறேன், ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. உறங்கும் பொழுது நான் நன்றாக உறங்குகிறேன், நான் இப்பொழுது நன்றாக உறங்கி கொண்டிருக்கின்றேன், நான் உறங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சி யாரும் உறங்குவதில்லை. ஆனால் உறங்கி முடித்த பிறகு எழுந்த பிறகு நமக்கு தெரியுது ஒரு களைப்புகள்லாம் காணாமல் போய்விடுகிறது. அப்போ தெரியுது, ஓ இன்னைக்கு அவர் 10 நிமிஷம் தூங்கினாலும் நல்லா தூங்கிட்டு மாட்டிருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு, அது அந்த அனுபவத்தின் கண் தான் வெளிப்படுகிறது. நீங்கள் அதை நம்ம வேறு வகையில் தெரியல நமக்கு, அதான் சொல்கிறார், எனவே அந்த அனுபவத்தை உணர்ந்து
முன்னுற்ற கனவு முதலிய பாடுகளுக்கு வேறாய். அந்த கனவு காணும்போது நுண்ணுடம்பில், எனவே அந்த நுண்ணுடம்புக்கு வேறாய் நுகர்வும் செயல்பாடும் பொருந்தி இப்பொறி புலன் அறிவிக்க அறியும் தன்மையது கொண்டு அவ்வுண்மை அறியத்தக்கதாம். இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? உறங்கி விழித்த பிறகுதான் உறக்கத்தின் தன்மை உணர்ந்து கொண்டோம். கனவு கண்ட பின்பு தான் கனவு கண்டோம் என்று அறிந்து கொண்டோம். கனவு காணும்போது இது இப்போ நான் காண்பது கனவு, இது நனவல்ல அப்படின்னா நாம் யாராவது கனவு காண்கிறோம் இல்லையே? அப்படி அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. இதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு கொஞ்சம் கூடுதலான விளக்கம் தராரு கேளு. அடுத்த பத்தியில் பாருங்கள். உயிர் சோற்று உரைகளை கூடி நின்று நனவு நிலை உறும். இந்த உடம்பு சோற்று பிண்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் சோற்று உரைகளை கூடி நின்று நனவு நிலை உறும். உயிர் போர்வையை கூடி நின்று, உயிர் போர்வையை கூடி நின்று கனவு நிலை உறும். இந்த போர்வை என்பது நுண்ணுடம்பு. குணப்போர்வையை கூடி நின்று, குணசரீரம் அப்படிங்கிற அந்த அதோடு கூடி நின்று உறக்கமும், புலப்போர்வை கூடி நின்று பேர் உறக்கமும், இன்பப்போர்வை கூடி நின்று உயிர்ப்பு அடங்கி நிற்கும். அப்போ இந்த புருவ மத்தியில் தூல உடம்பு, இங்கே வந்துச்சுன்னா நுண் உடம்பு, இங்கே வரும்போது குணசரீரம், இங்கே வரும்போது அந்த குணசரீரத்துக்கு மேலாக இருக்க பிராணவாயுவோடு கூடிய உடம்பு, அதுக்கும் கீழே போகும்போது ஒரே ஒரு புருடன் அப்படிங்கிற ஒன்று. அப்போ இந்த அஞ்சு உடம்பு அஞ்சு பாடுகள், இதைத்தான் இங்கே கொடுத்துருக்கிறார். இப்படி ஒன்றொன்று ஒவ்வொன்றாக அறியுங்க பொழுது அது போர்வை போல், ஒன்றொன்று ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்றுன்னு. இந்த போர்வைங்கிற சொல்ல போன வகுப்பில் தான் விரிவாக பார்த்தோம். அதனால் இவ்வாறு ஒவ்வொன்றோடும் கூடி அறிகிறோம் என்பது தெரிகிறது. போர்வையோடு கூடிய நனவு நிலையில் உயிர் பொருள்களை அறியும். ஏனைய பாடுகளில் அது பொருள்களை அறியாது நிற்கும். இவ் ஐம்போர்வைகளே சொல்லார். இவ்வாறு ஐம்போர்வைகள் என்று சொல்லப்பெறுகிற இந்த ஐந்தும், அதாவது சோற்று போர்வையோடு கூடி நனவு நிலையில் உயிர் பொருள்களை அறியும், ஏனைய பாடுகளில் அது பொருள்களை அறியாது நிற்கும். இவ் ஐம்போர்வைகளே உயிரின் உயிருக்கு எப்பொழுதும் அறிதல் நிகழ்தல் வேண்டும். அவ்வாறு இன்மையின் அவ் ஐம்போர்வைகளுக்கு உயிராக பொறி முதலிய கருவிகள் உயிர் அறிவதற்கு துணையாக நிற்றலின் அவையே உயிர் என்றலும் பொருத்தம் என்றாம். எனவே நுண்ணுடல் முதலான உடம்புகள் நமக்கு உயிர் அல்ல. அப்போ அஞ்சு வகையான கருவிகளும் நமக்கு உயிர் அல்ல, அது உடம்பு தான், அது கருவி தான் என்பதை மறுத்திருக்கிறார். அப்போ இது உயிர்னு சொன்னவங்களுக்கு மறுப்பு. உடம்பே உயிர் என்பதுக்கு மறுப்பு, சூக்கும தேகமே உயிர் என்பதற்கு மறுப்பு, பிராணவாயுவே உயிர் என்பதுக்கு மறுப்பு, குணசரீரமே உயிர் என்பதுக்கு மறுப்பு, புருடனே உயிர் என்பதுக்கு மறுப்பு. இப்படி அஞ்சையும் அஞ்சு வகையாக மறுத்துட்டார். இனி அடுத்த பாட்டு பாருங்க. உயிர் ஐம்போர்வைகளோடும் ஒன்றாய் நிற்குமார். இந்த கருவி கூட்டத்தோடு கூடி கலந்து பிரிக்க முடியாமல் நிற்கி சொல்கிறார். புருடனே அறிவான் ஆகில், புருடனே அறிவான் ஆகில் பொறி புலன் ஆதி போதம் தருவது என் அறிவு மாயா தனு கரணாதி பற்றி வருவது இங்கு அனாதியாக மலத்தின் மறைந்து நிற்பன் அருவனாய் இவற்றோடு ஆளும் அமைச்சரும் அரசும் போல்வன். இப்போ இந்த பாட்டில் சிவஞான போதம் அந்த நமக்கு மூன்றாம் நூற்பால் உயிரை பற்றி சொன்னார், நாலாம் நூற்பால் உயிரின் இலக்கணம் சொன்னார். அங்கே தான்
அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே அப்படின்னு சொல்லப்பட்டது அஞ்சா நாலாம் நூற்பாவில்.